சென்னை ஆண்டாண்டு காலமாக அரசர்களாலும் அந்நியர்களாலும் வெவ்வேறு ஊர் பெயர்களால் உருவாக்கப்பட்டு ஆளப்பட்டு தமிழர்கள் கைகளில் சிங்கார சென்னையாக உருவகப்படுத்தப்படும் ஒரு நகரம் என்பதை தாண்டி நம்மில் பலருக்கு சென்னை மேல் ஒரு லேசான காதல் இருப்பதை உணரலாம். படிப்பு, வேலை, தொழில், சினிமா என நம் எல்லோரின் வாழ்க்கையிலும் சென்னை ஒரு முறையாவது வந்திருக்கும். பலரின் கனவுகளை கருவாக சுமந்து கொண்டிருக்கும் இந்நகரத்தின் தவிர்க்க முடியாத அடையாளங்களில் சில சம்பவங்களும் சில இடங்களும் கூட உண்டு. அவ்வரிசையில் இன்று நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளப் போகும் ஏரியா என்னவென்றால் பர்மா பஜார். ஷாப்பிங் என்றால் இன்றைய சென்னை வாசிகளுக்கு முதலில் நினைவுக்கு வரும் இடம் பாண்டி பஜார். காரணம், தலைக்கு கிளிப்பு முதல் காலுக்கு செருப்பு வரை அனைத்தையும் இங்கே வாங்கிவிட முடியும். ஆனால் அந்த கால சென்னை வாசிகள் இப்படி ஷாப்பிங் செய்ய வசதி இருந்ததா? அவர்கள் எங்கு போய் தங்களின் ஷாப்பிங் ஆர்வத்தை தணித்து கொண்டார்கள்? இதற்கான விடையை தேடிய போதுதான் மெட்ராஸின் ஒரு சுவாரஸ்யமான பஜார் பற்றிய செய்திகள் வெளியே வந்தன. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இன்றைக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அருகில் ஒரு பஜார் இருந்திருக்கிறது. இதற்கு பெயர் குஜிலி பஜார். விடுதலை பெறுவதற்கு முன்பாக வெள்ளைக்காரர்கள் காலத்தில் தீவ்ஸ் பஜார் என்று அது அழைக்கப்பட்டது. இந்த தீவ்ஸ் பஜார் பற்றி 1925ஆம் ஆண்டு வெளியான பஞ்சாமிர்தம் இதழில் எழுத்தாளர் ஆ. மாதவையா விரிவாக எழுதியுள்ளார். 1913ல் வெளியான விஷ்ணு ஸ்தல மஞ்சரி இதழில் வேடிக்கை பார்ப்பதிலேயே மனம் செலுத்தாமல் தங்களுடைய ஜோபியிலும் மடியிலும் வைத்திருக்கும் பணப்பைகளை கவனித்து வர வேண்டும், இவ்விடத்தில் முடிச்சவிழ்க்கும் பேர்வழிகள் அதிகம் என்று மயிலை கோ. பட்டாபிராம முதலியார் எழுதியிருக்கிறார். அதன் பின்னர் குஜிலி பஜார் என்ற பெயர் ஏன் வந்தது என்று விசாரித்தால், பாரிமுனை கந்தசாமி கோவிலுக்கு அருகில் உள்ள இந்த பகுதியில் அந்த நாட்களில் நிறைய குஜராத்திகள் வசித்து வந்தனர். இதோ ஒரு இளம் குஜராத்தி பெண்ணை பார்த்து பரவசமாகி போன யாரோ ஒரு சென்னை வாசி அந்த பெண்ணின் மீது உருகி மருகியதின் விளைவாக உருவானதே குஜிலி என்ற சொல்லாம். குஜராத்தி கூட்டல் கிளி என்பதையே மெட்ராஸ் பாஷைக்கே உரிய பாணியில் ரத்தின சுருக்கமாக நசுக்கி பிசுக்கி குஜிலியாக்கியிருக்கிறார்கள். குஜிலி ஏரியாவில் இருக்கும் பஜார் என்பதால் குஜிலி பஜார் என்று பெயர் வந்திருக்கலாம் என மொழி ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். குஜிலி என்பது ஒரு உருதுமொழி சொல் என்றும் ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. குஜிலி பஜார் என்பதை மாலை நேர கடை தெரு என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த பஜாரின் கதாநாயகன் பாட்டு புத்தகங்கள் தான். இங்கு கிடைத்த பாடல்கள் வெறும் சினிமா பாடல்கள் அல்ல. அந்த காலத்தில் ஏது அத்தனை சினிமா? இங்கு கிடைத்த பாடல்கள் எல்லாம் வேறு ரகம். இவற்றை குஜிலி பாடல்கள் என்று அழைத்தார்கள். புகைவண்டி, மின்சார விளக்கு, மண்ணெண்ணெய், சிகரெட், தேநீர் என எந்த பொருள் புதிதாக அறிமுகமானாலும் அதை பற்றி பாட்டு எழுதியிருக்கிறார்கள். பொருட்கள் மட்டுமின்றி அன்றாடம் நடந்த கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்களையும் பாட்டாக்கி இருக்கிறார்கள். அரையனா இருந்தால் இந்த வித்தியாசமான பாடல்கள் அடங்கிய புத்தகத்தை வாங்கிவிடலாம். சாதாரண உப்புமாவிலிருந்து உப்பு சத்தியாகரம் வரைக்கும் குஜிலி கவிஞர்களின் பாடுபொருட்களாக இருந்தன. இந்திய விடுதலை போராட்டத்தில் தலைவர்கள் கைதான போது அரஸ்ட் பாட்டு என்றே சில பாடல்கள் எழுதப்பட்டன. இவை மக்கள் மத்தியில் சுடச்சுட விநியோகிக்கப்பட்டன. தேசபக்தர்களுக்கு எதிரானவர்களும் குஜிலியை கும்மி எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தரப்பிலிருந்து ராஜ விசுவாச கும்மி போன்ற சில புத்தகங்களும் வெளிவந்திருக்கின்றன. இப்படி வெளியான இருதரப்பு பாடல்களுக்கும் மக்கள் மத்தியில் நல்ல கிராக்கி இருந்தது. அதாவது, இன்று நம்மிடையே இருக்கும் கானா பாடல்களைப் போன்று குஜிலி பாடல்கள் அன்று மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கின. அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் இந்த தெருமுனை கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள். 1960கள் வரை கூட இந்த வகை பாட்டு புத்தகங்கள் குஜிலி பஜாரில் கிடைத்து வந்தன. குறிப்பாக மெட்ராஸ் ரயில் கழகம், கிண்டி ரேஸ் பாட்டு, சிலோன் கழக சிந்து போன்ற குஜிலி பாடல்கள் அப்போது மிகவும் பிரபலமாக இருந்துள்ளன. காந்தி சிந்து, பகத்சிங் சிந்து, மாப்ளா கலவர சிந்து போன்ற பாடல்களால் இந்த வகை பாடல்கள் ஆங்கிலேயர்களின் வெறுப்புக்கு உள்ளானது. பல்லாயிரக்கணக்கான குஜிலி புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆங்கில அரசால் கொளுத்தப்பட்டன. அதுபோன்ற குஜிலி பாடல்கள் எப்படி இருக்கும் என்பதற்கு 1922 ஜூலை 22ஆம் நாள் பாளையங்கோட்டை சிறையில் இருந்து ஓடிப்போன செம்புலிங்க நாடாரை பற்றிய ஒரு பாட்டு உதாரணம். செம்புலிங்கம் ஓடின சங்கதி சொல்ல வேணாமா, அதை பாட வேணாமா, ஊரில் கேட்க வேண்டாமா,
மனங்கொள்ள வேண்டாமா? அணா கொடுத்து புஸ்தகம் வாங்கி படிக்க வேண்டாமா? பார்த்து நல்ல குத்தங்குறை தெரிய வேண்டாமா? இந்த குஜிலி வகை பாடல்கள் இப்போது தெருக்களின் பெயராக மட்டுமே நம்மிடையே உள்ளது. சபை நாகரிகம் கருதியோ என்னவோ இன்று நாம் அந்த பெயர்களை பொதுவெளியில் சொல்லவே கூச்சப்படுகிறோம், அதன் பொருள் உணராமல். அது போகட்டும். 1920களிலும் 1930களின் தொடக்கத்திலும் கிராமபோன் இசைத்தட்டுக்கள் பிரபலமாக இருந்தன. அது ரேடியோ இல்லாத காலகட்டம். HMV, கொலம்பியா போன்ற இசைத்தட்டு கம்பெனிகள் பிரபல நாடக மேடை பாடகர்களை கொண்டு இசைத்தட்டுக்களை வெளியிட்டன. குஜிலி கடைக்காரர்கள் இந்த கிராமபோன் பாடல் வரிகளை அச்சிட்டு காசு பார்த்தார்கள். இன்றைக்கு பிரபல பாடகர்களின் பெயரில் தனியாக பாட்டு புத்தகம் போடும் பழக்கம் அப்போதுதான் துவங்கியது. SG கிட்டப்பா, KP சுந்தராம்பாள் போன்றோருக்கு தனித்தனியாக புத்தகங்கள் போடப்பட்டன. அவர்களின் ரசிகர்கள் அவற்றை வாங்கி பொக்கிஷமாக பாதுகாத்து பரவசமடைந்தனர். 1960கள் வரை கூட பாட்டு புத்தகங்கள், கதைப்பாடல்கள் போன்ற வெகுஜன நாட்டார் இலக்கியங்கள் குஜிலி பஜாரில் கிடைத்தது. இப்படியாப்பட்ட குஜிலி பஜாரின் முக்கில் ஒரு வீதி ஈவினிங் பஜார் என்றும் மற்றொரு வீதி தீவிங் பஜார் என்றும் அழைக்கப்பட்டது. குஜிலி பஜாருக்கு அருகிலேயே சைனா பஜார் இருந்தது. இப்படியெல்லாம் மெட்ராஸ் வாசிகளின் மாலை நேரங்களை ரம்யமாக மாற்றி இந்த குஜிலி பஜார் தான் தற்போது பர்மா பஜாராக பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதாவது 60களின் பர்மாவிலிருந்து வந்த அகதிகளுக்கு அங்கு அரசாங்கம் இடம் ஒதுக்கியதால் அன்று முதல் அது பர்மா பஜார் என்று அழைக்கப்பட்டது. இந்த பஜாரில் உள்ள வணிகர்களின் நலனுக்கான அமைப்பாக 1966 முதல் பர்மா தமிழர் மறுமலர்ச்சி சங்கம் இயங்கி வருகிறது. சென்னை கடற்கரை ரயில் நிலையம் அருகே சுமார் 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த பஜார் உள்ளது. பஜாரில் சுமார் 400 கடைகள் உள்ளன. இந்த பஜாரில் கிடைக்காத பொருள்களே இருக்காது என்று சென்னை வாசிகளுக்கு நன்றாகவே தெரியும். குறிப்பாக எல்லா வகையான ஃபாரின் ஐட்டங்களும் டிவிக்களும் கூட இங்கு உண்டு. ஆனாலும் பர்மா பஜாரை போலிகளின் கூடாரம் என்று தூற்றுவோர் கூட இன்றும் உண்டு. ஆனால் கூட காலச்சூழலில் உருவான இந்த பர்மா பஜாரை சும்மா ஒரு ரவுண்டு போய் பார்த்து விட்டு வருவது கூட ஒருவிதமான பரவச அனுபவம்தான் என்று சொன்னால் இதன் மகிமையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்களேன்.